ரோமன் நாகரிகத்தை தள்ளி வச்சுட்டு பண்டைய உலக வரலாறை நம்மளால பார்க்க முடியாது. அந்த காலகட்டத்தில் உலகத்தில் இருந்ததுலேயே சிறந்து விளங்கின ரோமன் நாகரிகம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை முறைக்கு தந்துட்டு போனது ஏராளம். ஆன்சியன் சிவிலைசேஷன் பற்றின இந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம ரோமன் சிவிலைசேஷன் பற்றி பார்க்கலாம். கிமு 8ஆம் நூற்றாண்டோட இடைக்காலத்தில் இத்தாலியோட டைபர் நதிக்கரையில் ரோம் நகரம் உருவாச்சு. ஒரு காலத்தில் அது மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்து ஐரோப்பா, பிரிட்டன், பெரும்பாலான மேற்கு ஆசியா, வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய தரைக்கடல் தீவுகளை உள்ளடக்கியதாக இருந்தது. ரோமன் பழங்கதைகள் படி போர்க்கடவுளோட இரட்டை குழந்தைகளான ரோமுலஸ் மற்றும் ரிமஸ்னு அழைக்கப்பட்ட சகோதரர்களை அப்போ ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த மன்னன் ஒரு ஆற்றில் மூழ்கி சொல்லி உத்தரவு போடுறாரு. ஒரு ஓநாயால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட அந்த குழந்தைகள் பின்னால் அதே மன்னனை தோக்கடிச்சு கிமு 753 அவங்களோட சொந்த நகரத்தை உருவாக்குறாங்க. அப்புறமா தன்னோட சகோதரனை கொன்னுட்டு ரோமோட முதல் அரசனாக ரோமுலஸ் அரியணை ஏறாரு. அவருக்கு அப்புறமா ரோம் ஆட்சி புரிந்த மன்னர்கள் எல்லாரும் செனட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த வரிசையில் பிரபலமான 7 மன்னர்களால் ரோம் நகரம் ஆட்சி செய்யப்பட்டது. ரோமோட மன்னராட்சி முறை கிமு 509 அதோட 7வது மன்னன் லூசியஸ் டார்கினிய சூப்பர்பஸ் தூக்கி எறியப்பட்டதோட முடிவுக்கு வந்தது. முந்தைய மன்னர்களை விட அவர் ஒரு கொடுங்கோளர் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களால் அழைக்கப்படுறாரு. அந்த மன்னனோட மகனால் லுக்ரீசியா அப்படின்னு சொல்லப்படுற பெண் கற்பழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய புரட்சியே வெடிச்சிருக்குது. இந்த புரட்சிக்கு அப்புறமா மன்னரோட அதிகாரம் வருடங்களுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 கான்சுல்ஸ்க்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. மெஜிஸ்ட்ரேட்ஸ்னு அழைக்கப்பட்ட இந்த கான்சுலோட உறுப்பினர்கள் தளபதிகளாகவும் செயல்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல் மற்றும் மிலிட்ரி சம்பந்தப்பட்ட பல அதிகாரம் அவங்ககிட்ட இருந்தது. இந்த மெஜிஸ்ட்ரேட்ஸ்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ரோமோட முதல் மன்னன் ரோமுலஸ் காலத்தில் அமைக்கப்பட்ட செனட் உறுப்பினர்களோட வாரிசுகளாகவே பெரும்பாலும் இருந்தாங்க. அதிகாரத்திலையும் சரி அளவுலையும் சரி ரோம் வேகமாக வளர்ந்துட்டு இருந்தது. தொடக்க காலங்களில் போர் ஏற்பட்ட போது சாதாரண குடிமக்கள் தான் இராணுவ வீரர்களாக செயல்பட்டாங்க. ஆனால் ரோமோட எல்லைகள் விரிவடைய திறன் வாய்ந்த இராணுவம் உருவாக்கப்பட்டது. போர்க்களத்தில் அவங்களால் பின்பற்றப்பட்ட தந்திரங்களும் முறைகளும் வரலாற்று ஆய்வாளர்களை இன்னைக்கும் வியப்படைய வைக்குது. வட ஆப்பிரிக்காவோட கார்த்தேஜ் நாட்டோட பியூனிக் வார்ஸ்னு சொல்லப்படுற தொடர் போர் முறையில் கிமு 264 இருந்து கிமு 146 வரைக்கும் ரோம் கண்டினியூஸாக ஈடுபட்டது. மலைகள், கடல் மற்றும் சமவெளி அப்படின்னு எல்லா இடங்களையும் நடந்த இந்த போர்களில் கடைசியாக ரோம் வெற்றி பெற்றது. எதிரி நாட்டோட கார்த்தேஜ் நகரம் கைப்பற்றப்பட்டு அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இந்த வெற்றிக்கு அப்புறமா மத்திய தரைக்கடல் பகுதியோட தவிர்க்க முடியாத சக்தியாக ரோம் உருவெடுத்தது. ரோமானிய நாகரிகத்தோட கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் கண்டுபிடிப்புகளோட தாக்கத்தை நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம். கிமு 312 முதல் முறையாக உருவாக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு போகிற தொட்டிப்பாலங்கள் ரோம் நாகரிகத்தில் பல நகரங்கள் உருவாக முக்கிய காரணமாக இருந்தது. குடிநீர் மற்றும் சுகாதார தேவைக்காக தண்ணீர் கிடைக்கிற இடத்துலேருந்து அதிகபட்சமாக 60 மைல் தொலைவு வரைக்கும் தொட்டிப்பாலங்கள் மூலமாக தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டிருக்குது. இராணுவம் மற்றும் வியாபாரிகளோட பயணத்தை விரைவுபடுத்தி அது மூலமாக சாம்ராஜ்யத்தை கட்டுக்கோப்பாக வச்சிருந்ததில் சாலைகளோட பங்கு ரொம்ப முக்கியமானது. கிமு 200 வரைக்கும் அமைக்கப்பட்ட சாலைகளோட மொத்த நீளம் ஏறக்குறைய 50,000 மைல்களாக இருந்தது. இதில் இன்னும் சில பயன்பாட்டில் தான் இருக்குது. காங்கிரீட் கண்டுபிடிப்புக்காக நம்ம ரோமானியர்களுக்கு ரொம்ப கடன்பட்டவங்களாக இருக்கிறோம். கட்டுமானங்களில் பயன்படுத்தப்பட்ட எரிமலை பாறைகளுக்கு பதிலாக கிமு 2ஆம் நூற்றாண்டில் இருந்து காங்கிரீட் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டது. இதுக்கு சிறந்த உதாரணம் கிபி 125 கட்டப்பட்ட பேந்தியான்னு சொல்லப்படுற கோவில் கட்டுமானம். கொலேசியம்னு அழைக்கப்படுற திறந்தவெளி விளையாட்டு அரங்கத்தோட கட்டுமானம் கிபி 70லிருந்து 72 காலகட்டத்தில் அப்போ ஆட்சி பண்ண வெஸ்பேஷியன் மன்னனால் ஆரம்பிக்கப்பட்டது. ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு அப்புறமா கிபி 80 கேளிக்கை சார்ந்த வீர விளையாட்டுகளுக்காக வெஸ்பேஷியன் மன்னனோட மகனால் மக்களோட பயன்பாட்டுக்கு திறந்துவிடப்பட்டது. சமூகத்தில் அவங்களோட அந்தஸ்தை பொறுத்து 50,000 மக்கள் உட்கார்ற அளவுக்கு இடவசதி கொண்டதாக கொலேசியம் இருந்தது. பல பூகம்பம் மற்றும் மின்னல்களால் தாக்கப்பட்ட சிதிலமடைந்த கட்டுமானம் தான் நாம் இன்னைக்கு பார்க்கறது. முதல்ல உருவாக்கப்பட்ட கட்டிடத்தில் 1/3 காலப்போக்கில் அழிஞ்சிட்டாலும் அது ரோம் நகரத்தோட சிறந்த சுற்றுலா தலமாகவும் ரோமோட நீண்டகால வரலாற்றை நினைவுபடுத்துகிற சின்னமாகவும் இன்றைக்கும் இருந்துட்டு வருது. ரோமோட இராணுவ பின்புலம் இருக்கிற குடும்பத்தில் பிறந்தவரான ஜூலிய சீசர் அவரோட இராணுவ மற்றும் அரசியல் திறமையால் ஸ்பெயினோட ஆட்சியாளர் அளவுக்கு உயர்ந்தார். இதுக்கப்புறமா பாம்பே அப்படின்ற கான்சுல் சீசர் கூட ஒரு கூட்டணி உருவாக்கிக்கிட்டாரு. ஸ்பெயினில் இருந்து கான்சுலோட உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு நாடு திரும்பின ஜூலிய சீசருக்கு கிமு 58 மத்திய ஐரோப்பாவில் இருக்கிற 3 வளமிக்க மாகாணங்களோட ஆட்சியாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அங்கேயும் பல வெற்றிகளை குவிச்சு மேலும் பல இடங்களை சீசர் கைப்பற்றினார். கிமு 48 எகிப்தை கைப்பற்றணும் அப்படின்னு திட்டம் போட்ட சீசர் கிளியோபாட்ராக்கும் எகிப்து அரசனுக்கும் இடையில நடந்துகிட்டு இருந்த சிவில் வாரை பயன்படுத்திக்கிட்டாரு. மேலும் அவர் கிளியோபாட்ராவோட கூட்டணி மூலமா மன்னனை தோற்கடிச்சு அந்த இடத்துல கிளியோபாட்ராவை ராணியா அரியணை ஏற வச்சாரு.
சரி, அதுக்கப்புறமா ஜூலியஸ் சீசருக்கு என்ன நடந்தது அதை நம்ம இப்போ பார்க்க போறதில்ல. அடுத்த வீடியோல ஜூலியஸ் சீசரை பத்தியும் மனிதகுல வரலாற்றோட ஒரு முக்கியமான திருப்பு முனையை பத்தியும் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இது போன்ற இன்ஃபர்டைன்மெண்ட் வீடியோஸ்க்கு பிளாக் ஸ்டோரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.